கொள்கை சித்தன் வில் மகேசவா திராவிடனா என்னன்னு எனக்கு சொல்லி ரெண்டு பேரும் பேசலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு சீமானு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உள்ளே வந்துட்டு அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு, அவருக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கும், நீ அவரை விட்டுரு நான் வரேன் உன் தகுதிக்கு, நீ வா என்கிட்ட திராவிடனா என்னன்னு நான் பேசுகிறேங்கிறாரு. இப்போ அவர் பதில் இல்லை. சீமான் அவர்களையும் நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோடு ஒப்பிட்டுருக்கீங்க, கரெக்டான ரியாலிட்டி. தெரிஞ்சு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க ஃபுல்லாகவே சீமான் தான் இப்போ டாக் ஆஃப் த டவுன். மீம்ஸு ஃபுல்லாக கன்ஃபார்மாக டெத்து ஒருத்தருக்கு கன்ஃபார்முங்க விஜய்னால அப்படின்னா அது சீமான் கட்சி தான். ஆந்தம்தான் நீங்கள் எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. 26 இப்போ 8% வாக்கு வாங்கி வச்சுருக்குறோன்னு சொல்கிறாங்கல்ல, 26 4 கீழே என் கணக்கு அவங்க 3% தான் போவாங்க. சீமானுக்கு இப்போ என்ன போவோம்னா, கிறிஸ்டியன் மிஷினரி சீமான் பின்னாடியும் ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அந்த ஃபண்டிங் மிஷினரிஸ் எல்லாம் விஜய்கிட்ட போயிடுச்சு. இதே கேரளாவில் தான் அவருக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்கு, என் கேரளாவில் போய் கட்சி ஆரம்பிக்க வேண்டியது தானே விஜய்னு கேட்குறாரு. அப்படி பார்த்தா நீ ஈழத்தில் இருக்க தமிழர்களுக்கு தானே போராடினேன் சீமானு, அப்போ நீ ஈழத்தில் தானே போய் கட்சி நடத்தின, இந்தியா நீ நடத்துகிற. சேலு நாச்சியாரை பற்றி விஜய்க்கு என்ன தெரியும் மேடையில் பேசுகிறப்ப அது ஒரு குறிப்பிட்ட அவங்களோட வரலாறுன்னு ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. அவங்க போருக்கு போனாங்க, அவங்க கணவர் இறந்த உடனே நாளைக்கு நாட்டை மீட்கணும் போர், அது வந்து ஜான்சி ராணியோட கதை. சூரியனை பார்த்து ஒரு நாய் குறைப்பது எப்படி நாளைக்கு ஒரு கருத்தாகுமோ, விஜயை பார்த்து விமர்சனம் செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் சீமானும் அப்படிதான் பார்க்கப்படுவார்கள். விஜய் பொலிட்டிக்கலில் ஃபெயிலியரு ஆனாலும் சரி, ஆனாலும் சீமானை விட ஒரு படி மேலே தான் இருப்பார். அவர் அடிப்பட்டு கேவலமாக தோத்தாலும் பட் சீமானுக்கு மேலே தான் இருப்பார். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். எங்க இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கு. எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன்னா, ஜாம்பவான்ல தான் ஒரு பெரிய புயலை கிளப்பி விட்டுட்டு தமிழக அரசியல்ல ரொம்ப கூலா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தான் தெரியும். அப்படியாண்ணா, எவ்வளோ ஃபோன் கால்ஸ்கள், எவ்வளோ மெசேஜ், எத்தனை பேர் களி ஊத்துறாங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தான் தெரியும். எல்லாத்துலேயும் அந்த அச்சுறுத்தல்கள் இருக்கதாங்க செய்யும். நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்க்கிறீங்க அப்படின்னா, பிஜேபியை திட்டிங்கன்னா பிஜேபிக்காரங்கம்மா, பிஜேபியில் இருக்க திமுக திட்டினப்போ அங்கேருந்து மிரட்டல்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ சவுக்கை சார்ந்தவர்கள், அதுமாரி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள், ஏன்னா இவங்க எல்லாமே ஒரு அன்கோவாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஃபெலிக்ஸு, சவுக் சங்கர், சீமானு, சாட்டை துரைமுருகன், இதெல்லாம் ஒரு டீம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இவர்களுக்கு பின்புலம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ சவுக்கு சங்கர் அடிக்கிறதுனால டோட்டல் ஏடிஎம்கே ஐடிவிங்கும் இறங்கிடுது. ஓகே, அவங்களோட தரப்புல மிரட்டல் வருது அவங்களுக்கு? இல்லை, ஏடிஎம்கே ஐடிவிங்க பொறுத்த வரைக்கும் மிரட்டுறதெல்லாம் அவங்க ஏடிஎம்கே செய்ய மாட்டாங்க. பட் ஆனால் பொதுத்தளத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அவங்களுக்காக பூஸ்ட் பண்ணுறது, நம்மளே நெகட்டிவிட்டா ஃப்ரேம் பண்ணுறது, இந்த ஓடை பிரிச்சுக்கிட்டு கேமராவை நீட்டிக்கிட்டு நான் ஏதோ மண்டையை விட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இதுதான் இந்த மாதிரிலாம் பண்ணுறது, அது அவங்க ஏடிஎம்கே பண்ணுறாங்க. அதுமாரி இந்த சீமான் நாம் தமிழர் கட்சியோடது இந்த த்ரெட்டன் பண்ணுறது, கால் வருது, இது நம்ம நினைப்போம் சவுக்கு பின்னாடி யார் இருக்கிறா என்ன இருக்கிறாங்கன்னா, இவங்க வாழ்கிறதே இந்த அரசியல்வாதிகளை வச்சு தானே, அந்த பின்புலத்தை வச்சு தானே. ஸோ அவங்களோட சப்போர்ட்டு மறைமுகமாக இவருக்கு இருக்கிறப்ப சிக்கல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் எதாக இருந்தாலும் பிரச்சனைகள், நீங்கள் நினைப்பீங்க சும்மா வராட்டா ஆள் நல்லா பொட்டப்பட்டுட்டு வெள்ளை சட்டையை போட்டுட்டு கேமரா முன்னாடி லைட் ஜாலியாக பேசுகிறாரு, அதெல்லாம் கவலையப்பட மாட்டேன், அதெல்லாம் பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் இருக்குதா இருக்கேன். ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுதான் வருங்க, நான் எடுக்கிறது இல்லை. அதாவது இது இப்போல்லாம் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சேன்ல, எனக்கு அப்போலேருந்தே நான் இந்த பிரச்சனைகள் வந்தோன்னே எனக்கு என்ன செய்வீங்க, அதாவது நெட் கால் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணுறாங்க, இல்லைனா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் உன்னையே அவனை ரெக்கார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சா கூட இங்கே இருக்கிறவனை அதான் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்ட்ட கொடுத்தா அவனை ஏதாவது அரெஸ்ட் பண்ணலாம். எங்கேயோ இருக்கிறவனை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி என்ன ஆகும் போது, ஒரு விஷயம் ஒன்று, நீங்கள் அவங்ககிட்ட வேஸ்ட்டாக எனர்ஜியை செலவு பண்ணி அவன் திட்டுறான்னு நீங்களும் பதிலுக்கு திட்டணும். என்னை அப்புறம் நீ பேசுவேன்னு சொல்லி நாளைக்கு அவன்கிட்ட பேசணும். விதந்தாவாதமாக பேசுகிறதுக்குன்னே பேசுவாங்க சில பேர். அப்படியே கொள்கை ரீதியாக அந்த வேல்முருகனை பற்றி ஒரு இன்டர்வியூவில் பேசினேன், அவங்க கட்சியிலேருந்து பொழப்பு கேட்டு இதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் நம்பரை போட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் தலைவரை நீங்கள் இப்படி பேசியிருக்க கூடாது, நான் விளக்கம் கொடுக்குறேன், எதனால் அப்படி பேசினேன் என்ன எது, ஒரு தடவை கொடுக்கலாம், ரெண்டு தடவை கொடுக்கலாம், அவன் என்ன கொடுத்தாலும் திரும்பி அதே தான் பேசுகிறான், திரும்பி அடுத்தது வார்த்தையை தடிக்குது, அவங்க நாளைக்கு வம்பளுக்கிற இன்டென்ஷனில் பேசி, இது என்னன்னா இந்த நடுவில் இந்த ஹெச் ராஜா ஆடியோஸ்லாம் நிறையா வந்திருக்கும். நான் ஒரு சாதாரண மனிதன் ஃபோன் பண்ணி கேட்டு ஹெச் ராஜா பதில் சொல்ல முடியாமல் அவர் இவன் கண்ணாமணம் திட்டப்போக இல்லை கிடுக்கு பிடி கேள்வி கேட்கா அவர் அந்த ஆடியோகெல்லாம் வைரலாச்சு, கட் பண்ணோன்னா உடனே வைரல் ஆனவனா இப்போ ஒரு பயந்துட்டு ஓடிட்டாரு. ஒரு சாதாரண மனிதனுக்கு பதில் சொல்ல முடியுது, இது மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் பேசுறது, அவன் திட்ட ஆரம்பிக்கிறப்ப நம்மளும் திட்டணும். இது எதுக்கு மைண்டு கெட்டு போயிருதுங்கிறதுனால டோட்டலாக அன்னோன் நம்பர் பிளாக். ஓகே,
வாட்ஸ்அப்லேயும் சரி நார்மல் கால்லேயும் சரி நான் சேவ் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் எனக்கு ரிங்கு வரும், இல்லைனா அவங்களுக்கு பிஸி டோன் போயிடும், நான் யாருக்குமே திரும்பி கூப்பிட்டு பேசுறதும் கிடையாது. இதை ரொம்ப ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டாங்க, இவங்க கிட்டலாம் போய் நேரம் செலவு பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. வரும் மெசேஜ் வாட்ஸ்அப்பில், ஃபோனை எடுக்க மாட்டேறா, ஆம்பளையாக இருந்தாயிரா, ஒரு அம்மாவுக்கு பிறந்ததாயிரா, நான் எடுக்க மாட்டேன், உன் ஃபோனை எடுத்துதான் நான் ஒரு அம்மாவுக்கு பிறந்தேன்னு காட்டணும்னு எனக்கு அவசியம் இல்லை சாமின்னு விட்டுட்டு போயிடுறது. வந்துக்கிட்டா தாங்க இருக்கும். அது அதை வச்சு என்ன செய்வீங்க? நம்மளுக்கு போலீஸுக்கு அலைஞ்சாலும் சரி, அது பொழப்பு கட்ட வேலை போய் கொடுக்கணும். அவங்க கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இருந்தால் திடீர்னு கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க, சாதகமாக இல்லைன்னா கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. உன்னை இன்னும் மிரட்டிக்கிட்டு தான் இருக்கானா, வெட்டலையான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க போலீஸு. இது நமக்கு தேவையா? அது நம்மளா நாளைக்கு இது நேரில் வரவன்ட்ட சண்டை போடலாங்க, இறங்குறியா வா அப்படின்னு நம்ம போட்டு பார்க்கலாம். சும்மா இந்த பின்னாடி பதில் சொல்கிறவனுக்கெல்லாம் பேசினா சரி வராது. நேரடியாக நான் விவாதத்துக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜய் அவர்களை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தார். மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய தம்பி வரட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு தமிழன் வரப்போறாரு, எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சேர்ந்து பயணிப்போம்னு ஈவன் சாட்டை துரைமுருகன் அவர்களும் சீமான் அவர்களும் ரொம்ப பெருமையாக விஜய் அவர்களை பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் மாநாடுக்கு பின்னாடி அவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறத இப்போ மாறி இருக்கிறது, கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள? இல்லை, நான் நிறைய பேர் அதை ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் கொண்டுட்டு போறீங்க. மாநாட்டுக்கு முன்னாடி அவர் சப்போர்ட் பண்ண மாதிரியும் அந்த கொள்கைகளை அறிவித்ததுக்கு அப்புறம் மாநாட்டுக்கு அப்புறம் அவர் நாளைக்கு நெகட்டிவாக விஜய விமர்சனம் பண்றாருன்னு எல்லா பத்திரிகையாளர்களும் சொல்றீங்க. ஆனால் ஒரு விஷயம் பார்க்கல, நீங்க மாநாட்டுக்கு அப்புறமேலுமே அவங்க சாதகமா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொள்கைகள் அறிவிப்பு மாநாடுக்கு அப்புறமேல, கொள்கைகள் அறிவிச்சதுக்கு அப்புறமேல கூட நாளைக்கு ஒரு பிரஸ் மீட், நானே உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புறேன், அவர் தான் டெய்லி கொடுக்குறாருல, அதனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. அவர் வந்து இந்த மாதிரி இதே மாதிரி திராவிடமும் தமிழ் தேசியத்தை பற்றியும் பேசுறாரு, இவர் கொள்கைகளை பேசுறாரு, இது முரண்பாடா இல்லையான்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கறதுக்கு, நீங்க என்ன விமர்சனம் சொன்னாலும் சரி, அவருக்கு என்ன கொள்கை இருந்தாலும் சரி, அது எனக்கு ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, என்னை விமர்சனம் பண்ணாலும் ஆயிரம்னாலும் அவர் என் தம்பி, நான் விஜயை எதுவும் பேச மாட்டேன் அப்படிங்கிறாரு. பிரஸ் மீட்ல சொல்லி, பிரஸ் மீட்ல மாநாட்டுக்கு அப்புறமேலே சொல்றாரு அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான். அதே மாதிரி சாட்டை துணை முருகன் தன்னோட யூடியூப் சேனல்ல, ஆகா இப்படி ஒரு தலைவன் பிறந்துட்டான், திமுக எதுக்க வந்துட்டான், நாளைக்கு இப்படி தான் ஒரு என்ன கீழே க்ரௌடு, என்ன ஆர்க்கம், என்ன ஆர்ப்பாட்டம், என்ன சவுத்தம், ஐயோ தளபதி தளபதின்னு இங்கே கேட்க கேட்க அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு ஒரு செங்கலாக தெரிக்குதுங்கிறான். நீங்கள் அது மூணு வீடியோ போட்டிருக்காரு மாநாட்டுக்கு அப்புறம், இவரோட செயல்பாடுகள், இவர் எப்படி பிரபலமாக பண்ணுறாரு, அவரோ மக்கள்கிட்ட ஆரவாரம், எவ்வளோ வரவேற்பு, எவ்வளோ கோஆர்டினேட் பண்ணுறதுல எவ்வளோ இது பண்ணாங்க, 100 கோடி ரூபா செலவு பண்ணாங்கங்கிறத விட நாளைக்கு எவ்வளோ பேர் பணமே இருந்தாலும் ஆனால் இந்த அளவுக்கு செய்ய முடியாதெல்லாம் என்னென்னமோ பில்டப் கொடுத்தாங்க. ஏன் நீங்கள் அதாவது மாநாட்டுக்கு முன்னாடிங்கிறத ஏன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதீங்கிறேன்னா, ஏதோ கொள்கை மாநாட்டுக்கு அப்புறம் சொன்னதுனால தான் நாங்கள் எதுக்குறோம்னு இவங்க தியாக பேச்சு பேசுவாங்க. இவங்க மாநாடு அதான் சொல்கிறாங்க, அவங்க கொள்கையை தான் எதிர்த்து பேசிக்கிட்டு, மாநாட்டுக்கு அப்புறமேலும் நாளைக்கு அவங்களுக்கு ஆதரிச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆதரிச்சு பேசினதுக்கு அப்புறமேல தான் நாளைக்கு வந்து திடீர்னு ஸ்டாண்டை மாத்துறாங்க, வந்து விஷயங்களை வந்து கொண்டுட்டு போகிறதுக்காக பண்ணுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா, அவருடைய எண்ணம் இவரை கூட சேர்த்துக்குவாருங்கிற ரொம்ப நாள் நம்பிக்கை இருந்துச்சு. விஜய் கூட சீமான சேர்த்துக்குவார்னு நினைச்சேன். ஆமாம், அதனால வந்து அவர் எப்பயுமே அந்த விஜயோட வீட்டில் 100 அடி செவத்துக்கு அங்கிட்டு கேட்டுக்கு அங்கிட்டு நின்றுட்டு எவன் கத்தனாலும் நான் காதில் வாங்க மாட்டேன்டாங்கிற மாதிரி சீமானையும் விட்டுட்டார். பட் சீமானோடைய நம்பிக்கை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, விஜய் கூட கை கொடுத்துட்டா அவரை தமிழ் தேசிய ஒரு இதராக கொண்டுட்டு வந்துட்டு நம்ம திராவிட கட்சிகளுக்கு வித்தை காட்டிட்டு நம்ம ஒரு இடத்துல அதிகாரத்தை பிடிப்போம். ஆல்ரெடி அவர் 60 கடந்து விட்டார், பிறந்த நாள் வேற கொண்டாடிட்டாரு. நீங்கள் இன்னும் 5 வருஷம் 10 வருஷம்லாம் நாளைக்கு அது பாடி அதுவும் நிரம்பு படைச்சி கத்துறதுக்கெல்லாம் நாளைக்கு திடீர்னு எங்கேயாச்சும் புடச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கங்க, அது தப்பாக போயிடும். அதனால ஏதாவது இவரை நம்பி காலந்தல்தான் பார்த்தாரு. நீங்கள் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா, விஜயோட தரப்பில் இருந்து யோசிச்சு பாருங்களேன், ஒரு இப்போ நம்ம யாரும் சொல்லலை பட் ஒரு தேர்ட் பாயிண்ட்லேயே யோசிப்போம். அவர் வந்து இன்னைக்கு அவருக்கு வந்து இந்த சித்தாந்தத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது யாரு அப்படின்னா, பிரகாஷ் சுவாமி பத்திரிகையாளர், பிஜேபி ஆதரவாளர், அவர் தான் நாளைக்கு வந்து இந்த ஐடியாலஜியை அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீ திராவிட சித்தாந்தத்தை எடுத்தால் தமிழ் தேசிய சித்தாந்தத்தால் அடிபடுவார், தமிழ் தேசிய சித்தாந்தத்தால் எடுத்தால் திராவிடத்தால் அடிவார். பிஜேபிங்கிறது தேசியவாதங்கிறதுனால அவங்களுக்கு இது திராவிடமும் தமிழ் தேசியம் ரெண்டையுமே அவங்க பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க நேஷனல் பாலிடிக்ஸ்னால். பட் நீ ஒரு ஸ்டேட் பார்ட்டி கொண்டாடுறப்ப இதில் ஏதோ ஒரு ட்ராக்ல எடுத்தாலும் இன்னொரு பக்கத்தை அடி வாங்குவாங்கிறதுனால தான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுன்னு இவங்க தான் நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க தான், கொள்கை சித்தாந்த இதுவே பிரகாஷ் சுவாமி கொடுத்தது தான் விஜய்க்கு. இப்போ இதை வச்சு தான் அவங்க ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது இது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ விஜயோடைய தரப்பில் ஒரு மக்கள் கொள்கை சித்தாந்த ரீதியாக வேறுபாடுகள் கருத்தெல்லாம் விட்டுருங்க, பட் மக்கள்கிட்ட நாளைக்கு ஒரு 50% ஜெயிப்பாருன்னு நினைக்கிறான். இப்போ விஜயகாந்த் அரசியலுக்குள்ளார வந்தப்போ எப்படி ஒரு மக்கள்கிட்ட ஒரு புள்ளவர் இருந்துச்சோ, அதே மாதிரி ஒரு சில கேட்டகரி மக்கள் 26 விஜய் வந்து சிஎம் ஆவார் அப்படின்னு நம்புகிறான்.
இந்த ஒரு 50% இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சீமானை சேர்த்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த 50% ஜீரோ ஆயிடும். ஓகே, நீ விளங்குவ அப்படின்னு சொல்லி ஒரு 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 கருத்து இருக்குது. ஒரு 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 குறிப்பிட்ட சதவீதம் வாய்ப்பு இருக்கு, அவர் முதல்வராக கூடிய வாய்ப்பு இருக்குன்னு இளைஞர் அரசியல் உருப்படுவாரு, நல்லா வருவாருங்கிற ஒரு இமேஜ் விஜய் மேல இருக்குல்ல, அது சீமான் சேர்ந்தாருன்னா க்ளோஸ் ஆயிரும். எதனால அப்படின்னா, சீமானோட கடந்த கால பயணங்கள் அப்படி இருக்குது. நீங்க வந்து இத்தனை வருடங்கள் நீங்க சித்தாந்த ரீதியா கூட்டணி வைக்கல, நீங்க பேசுறேன் நாளைக்கு நான் வந்து மேடைக்கு தோறும் மக்களுக்காக தனித்தமிழ் நாடு கேட்கிறேன், தமிழ் தேசியம் பேசுறேன், நீங்க என்னதான் வாய் சொன்னாலும், ஆனால் உங்களுடைய சமீப காலத்து இந்த ஆடியோ சர்ச்சைகள், உங்களுடைய மேடை நாகரிகமற்ற பேச்சுக்கள், நாளைக்கு உங்களுடைய கட்சி நிர்வாகிகளின் செயல்பாடு, நாளைக்கு உங்கள் மேல் இருக்கக்கூடிய எண்ணெய வழக்குகளா இருக்கட்டும், நீங்க பல இதெல்லாம் மற்ற கட்சி மேலையும் இருக்குல்ல சார். ஆல்ரெடி திமுக மேல இருக்கு, அதிமுகலயும் மாதிரி மேடை நாகரிகம் இல்லாம பேசியிருக்காங்க. கீழே இருக்கிறவங்க பேசுவாங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினால டிஎம்கேவே நீங்க பிராண்டிங் பண்ண முடியாது, இங்க தலைவரே பேசுறாரு. ஓகே, நீங்க வந்து இப்ப ஜெயலலிதா அம்மையார் பேசினாங்களா, கலைஞர் பேசினாங்களா, இவரு ஸ்டாலின் பேசினாரா, எடப்பாடி பழனிசாமி பேசினாரான்னு பாக்கணும். நீங்க கீழே எங்கேயோ கட்சியில இருக்கிற ஒரு தொண்டர் பண்றதுக்கு அந்த பார்ட்டியவே பிராண்ட் பண்ண முடியாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் ஒரு அரசியல் கட்சிக்கு தேவை. எதனாலனா, இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்களுக்கு பதில் சொல்றதுக்கு அப்புறம் எங்க போவீங்க? இப்ப சீமான் மாதிரி தரம் தாழ்ந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு இவர் போய் அன்பில் மகேஷவா திராவிடனா என்னன்னு எனக்கு சொல்லி ரெண்டு பேரும் பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு சீமானு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உள்ள வந்துட்டு அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு, அவருக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கும், நீ அவரை விட்டுரு நான் வரேன் உன் தகுதிக்கு, நீ வா என்கிட்ட திராவிடனா என்னன்னு நான் பேசுறேங்கிறாரு. இப்ப அவர் பதில் இல்லை. சோ இது மாதிரி அவங்கவுங்க கேட்டகிரிக்குன்னு சில ஆட்கள் நாளைக்கு அவங்க பேசுற ஸ்லாங்குக்கு பதில் சொல்லி நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட ஒப்பிடுறீங்க. அதுதானே ரியாலிட்டி. அவர் கூப்பிட்டப்ப நீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தா பரவாயில்லன்னு போயிருக்கணும்ல, ஏன் போல? இதுதானே விஷயம். இப்ப இதே எடப்பாடி பழனிசாமி இப்ப முதலமைச்சரை வாங்க பேசலாம்னு விவாதத்துக்கு கூப்பிட்டாரு, இப்ப துணை முதலமைச்சர் நான் ரெடி வாங்கங்கிறாரு, எடப்பாடி போய் சேலத்து கிளம்பிட்டாரு. இதுதான், அதாவது ஒரு இடத்துல உங்களை கூப்பிடுறாங்க, நீங்க வர மறுக்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய பிளாட்ஃபார்ம் என்ன? நீங்க அதாவது உங்களோட ஸ்லாங்குக்கு உங்களோட லாங்குவேஜுக்கு ஒரு ஏத்த ஆள் வேணும். நீங்க இங்க தலைவரே அந்த லட்சணத்துல தான் இருக்கீங்க. கட்சிக்குள்ளார உடன்பாடுகள் இல்லை. இப்ப பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறப்ப நாகப்பட்டினத்துல இருந்து உங்க கட்சியோட 200 நிர்வாகிகள் வந்து தாகக்காக்கு போயிட்டாங்களே அப்படின்னு, பத்திரிகையாளர்கிட்ட நாகப்பட்டினத்துல என் கட்சியில 200 பேர் இருந்தான்னு நீங்க சொன்னதுக்கு நன்றிங்கிறாரு. அப்போ உங்க மனசுலயே உங்க கட்சியுடைய எண்ணம் என்னங்கிறது நீங்க நிதர்சனமா ஏத்துக்கணும். விஜயை பொறுத்த வரைக்கும் சீமான கூட வச்சுக்கிறது பிளஸ் ஆர் மைனஸா அப்படின்னு அவர் யோசிச்சாருன்னா 100% அதுல எந்த இடத்துலயுமே பிளஸ் கிடையாது, ஃபுல்லா மைனஸ் தான் விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்தில். ஓகே, இவருடைய ஆக்டிவிட்டி, இவருடைய செயல்பாடுகள், இவருடைய பேச்சு, இவர் நாளைக்கு அந்த கட்சிக்கு வரப்பெரிய அவப்பேறு, இது எல்லாத்தையும் இவர் நாளைக்கு தூசி மாதிரி தட்டிட்டு போகலாம் சார். நிறைய நாடுகளில் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கிறாரு. இவரை நாளைக்கு நிறைய கண்ட்ரீஸ்குள்ளார வரக்கூடாதுன்னு சீமானை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஹி ஹேஸ் அ ஷேடோ ஆஃப் எல்டிடி. இதெல்லாம் நாளைக்கு விஜய் ஏற்றுக்குவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாத்தார். ஸோ அதனால அவர் இப்பயுமே அவர் ரசிகர்களுக்கு சொன்ன விஷயம், சீமானை பொருட்படுத்தாதீங்க, அது என்னமோ கத்திட்டு போட்டும் விட்டுருங்க, நாளைக்கு யாரும் அவங்ககிட்ட ரிட்டாலியேட் பண்ணாதீங்கிறாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க ஃபுல்லாகவே சீமான் தான் இப்போ டாக் ஆஃப் த டவுன். மீம்ஸ் ஃபுல்லாக சீமானையும் மூஞ்சியாக போட்டு, ஏதாவது இந்த அக்கா பேக்கரி கதையிலேருந்து ஆரம்பித்து என்னென்னமோ காமெடியில் ஃபுல்லாக இவங்க ஃபேஸை போட்டு தான் நீங்கள் ஃபுல் ட்ரோல் ஃபேக்டர் போய்கிட்டு இருக்குங்கிறப்ப, நீங்கள் வந்து சார் இவருடைய அரசியல் பயணம் சீமானை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன அப்படின்னா, இவர் கூட அனுசரித்து காலந்தள்ளான்னு பார்த்தார். ஆனால் அது நடக்கலான்னு தெரிஞ்சோன்னா எவ்வளோ நாளைக்கு நீங்கள் கேட்டுக்கு வெளில இருந்தால் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. அதனால நாளைக்கு அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாரு தெளிவாக. இப்போ விஜயோட வருகை, இப்போ அண்ணாமலை வந்து லண்டனில் சொல்கிறாரு ஒரு ஃபங்க்ஷனில் பேசுகிறப்ப, விஜயோடைய அரசியல் வருகை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சி தடம் தெரியாமல் அழியப்போகுது, அந்த கட்சி வரக்கூடிய 2026 12% கீழே வாக்கு வாங்கும், அது எந்த கட்சின்னு நான் பேர் சொல்ல மாட்டேங்கிறார். ஓகே ஓகே, அவர் யார் சொல்றாருன்னு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் தெரியும், இதுதான் மேட்டர். ஆனால் இவர் சொல்றது நடக்குதா இல்லையாங்கிறது ஒரு குவெஸ்டின் மார்க். பட் நானுமே சொன்னேன், அவங்களோட டார்கெட்டு ஏடிஎம்கே தான், டிஎம்கேவை அட்டாக் பண்ண மாட்டாங்க, அவங்களோட முழு கவனமும் ஏடிஎம்கே சார்ந்து தான் இருக்கும்னு சொன்னேன். ஆனால் அது கூட முழுசா சாவாது, இல்லை அதையும் மீறி கூட ஒரு சில சமயங்கள்ல அது உயிர் போட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கன்ஃபார்மா டெத் ஒருத்தருக்கு கன்ஃபார்முங்க விஜய்னால அப்படின்னா அது சீமான் கட்சி தான். நீங்க எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க, 26 இப்போ 8% வாக்கு வங்கி வச்சிருக்கிறோன்னு சொல்றாங்கல்ல, 26 4 கீழே என் கணக்கு அவங்க 3% தான் போவாங்க. ஓ, சரியான அடி உழவு. நீங்க இவ்வளவு நாள் நீங்க வந்து கிராஜுவலா ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏன்னா தனிச்சு நின்று இருக்காங்க, சொன்னதெல்லாம் அவங்க வந்து என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ அன்னைக்கு இன்னைக்கும் அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன் அப்படிங்கறதான் அவர் சொல்றாரு சார். அவருக்கு போன அவருக்கு போன ஓட்டர்ஸ் எல்லாமே பேசிக்கா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு விஷயம். ஒன்னு வேக்யூம், அந்த நீங்க திமுக அதிமுக பிடிக்கல,
கேள்வி கேட்குறாரு, ஏத்த ஆளுங்கட்சி அடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்னா இவர்கிட்ட வந்தது. இப்போ அதை விஜய் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. யங்ஸ்டர்ஸ் ஓட் பேங்க்கு, நீங்கள் ஒரு பேச்சு நடிகர் திரைத்துறை சார்ந்தவருங்கிற ஒரு ஈர்ப்பு இருந்ததை விட உங்களை விட 100 மடங்கு இருக்குது விஜய்க்கு அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த பேங்க் அப்படியே போகும். நீங்கள் உங்களோட நிர்வாகிகள் இப்போ வெளியில் வரவங்களுமே சும்மாலாம் கிடையாது, 15 வருஷம் 20 வருஷம் கட்சியில் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் போகிறாங்க. சும்மா 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தவங்க இல்லை. ஸோ அதனால் வந்து உனக்கு பூர்வீக பாரம்பரியமாக அவங்க கூட வேலை செஞ்சவங்கள நாளைக்கு உன்னைய விருப்பப்பட்டு தலைவராக ஏற்க மறுக்கிற சூழ்நிலையில் உன்னுடைய வாக்காளர்கள் உங்ககிட்ட அப்படி தங்குவாங்க. நீங்க நான் இது வந்து அவங்கள நம்ம நெகட்டிவ் பண்றதுக்காக இல்ல, பட் உங்க பார்வையில இருந்து நீங்க சொல்றீங்க, இதுதான் நிதர்சனம். நீங்க 8%ங்கிறது அவங்க 1.2%ல ஆரம்பிக்கிறாங்க, நாளைக்கு படிப்படியாக வந்து நாளைக்கு இன்னைக்கு 8%ல நிக்கிறீங்க. நீங்க பெருசா அச்சீவ் பண்ணலனாலும் இது வரைக்கும் நீங்க சரிவை சந்திச்சது இல்லை. ஆனா இந்த தேர்தலில் நாளைக்கு நீங்க 8%ல இருக்கவங்க என் கணக்கு நீங்க 3 தான், பட் பிலோ 4ங்கிறது கன்ஃபார்ம். ஆனா 3 தான் வாங்குவாங்கிற 3% வாங்குறப்ப நீங்க அதுக்கப்புறம் கட்சி நடத்துறது எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. ஸோ இப்போ இவரை ஏற்று அடிக்க ஆரம்பித்தாதான் நாளைக்கு இவரால் காலம் தள்ள முடியும். அப்போ நாளைக்கு எதாக இருந்தாலும் சண்டை போட்டு வீழ்வோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அதனால இப்போ அவர் மேலே இருக்கிற விமர்சனங்களை வைக்கிறார். விமர்சனங்கள்ங்கிறது ஒரு நியாயமாக வச்சா பரவாயில்ல, சும்மா நாளைக்கு ஏதோ திட்டணும் அவரை அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதே சாட்டை துறை முருகன் விஜயை புகழ்ந்து வீடியோ போட்டுட்டு இன்னைக்கு திரும்பி அவரை திட்டி வீடியோ போடுறான். நாளைக்கு இது இது தெரியாதா அது தெரியாதா அவர் சித்தாந்தம் இது இப்போதான் சொல்கிறாங்க, வேலை நாச்சியாரை வச்சுருந்தது நாளைக்கு இதே நாளைக்கு அம்பேத்கரை வச்சுருக்கிறது பெரியாரை வச்சுருக்கிறது காமராஜரை வச்சுருக்கிறது ஆஞ்சலேயம்மாவை வச்சுருக்கிறது எல்லாம் வந்து ஜாதிக்காகும். ஏன் இப்போ இதுக்கு முன்னாடி தெரியலையா? நான் சொன்ன மாநாடு நடந்த அன்னைக்கே இது ஒன்று ஒன்றும் கம்யூனிட்டிக்காக வச்சுருக்கிறாங்க. அரசியல் சமுதாயத்தை மீறி நாளைக்கு இந்த டிரெவிடியன் ஸ்டாக்ஸ் ஏதாவது இவன் நம்ம ஆள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக பெரியாரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. மீதி 4 வந்து மெஜாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்த அடையாளங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஒரே ஒரே ஸ்டாண்ட் தான் அன்னைக்கு என்ன சொன்னீங்களோ அதுதான் இன்னைக்கு. அவர் பொலிட்டிக்கலி அவர் அதை தான் செய்கிறாரு, அவர் கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. நான் யாருக்கும் விரோதி இல்லை, அதே தான். அதாவது சீமானோடைய விஷயங்கள்லேருந்து நிறைய எடுத்துக்கிட்டாருங்க, இல்லைன்னா சொல்லக்கூடாது. என்னன்னா அந்த கிறிஸ்டியன் ஐடென்டிட்டியை மொத்தமாக மறைச்சிட்டு இப்போ இன்னொரு பெரிய சீமானுக்கு என்ன கோவம்னா கிறிஸ்டியன் மிஷினரி சீமான் பின்னாடியும் ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஃபண்டிங் மிஷினரிஸ் எல்லாம் விஜய்கிட்ட போயிடுச்சு. ஓகே, ஸோ அதெல்லாம் கூட அவருக்கு இப்போ இந்த வருமானம் போச்சு உண்டியல் கொடுக்க முடியலங்கிறது தான் இப்போ சீமானுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல. ஸோ அதே மாதிரி அவரும் அரசியலில் தன்னை சிறுபான்மையினர் காட்டிய மன்னேறாரு. முதலியார் சமூகத்தை அடையாளப்படுத்தாமல் ஆனால் அவரு அடுத்த இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய புஷியானந்த் முதலியார், ஆனால் அடுத்த கட்ட தலைவரும் அவரோடைய ஆளாக தான் நம்பிக்கையாக வச்சிருக்கிறாரு. பட் ஆனால் அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் இந்த ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுலையும் நாங்கள் இவங்களோட தலைவர்களாக ஏற்றுக்கிறதுலையும் நாளைக்கு பண்ணுறேன்னா சார் நீங்கள் யார் காமராஜர் என்ன சமுதாயம் தெரியும், அது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளார நீங்கள் அவங்கள மீறி நாளைக்கு எதுவும் செய்ய முடியாது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகலையே இவ்வளோ தூரம் அரசியல் பண்ணுற திமுகலையே அந்த ஜாதிக்கு 3 மந்திரிங்க இருக்கிறாங்க. ஓகே, அது கம்ம நீங்கள் அவரை இது பண்ண முடியாது. அதே மாதிரி அஞ்சலி அம்மாள் என்ன சமூகம்னு தெரியும். நீங்கள் நாளைக்கு பாமகவுடைய இதை கையில் எடுக்க முடியாது. நீங்கள் வேறு எந்த பெல்ட் லாபியுமே இந்த எந்த அரசியல் கட்சியிலையுமே இது வரைக்கும் வன்னியர்களோட சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்காக கிடையாது, முழுசாக போய் சேர்ந்தது கிடையாது. ஆமாம், யாருக்குமே கிடையாது. நீங்கள் பாமக வந்தால் தான் வன்னியர் பெல்ட்டோட சப்போர்ட்டுங்கிற மாதிரி இருக்குமே தவிர நீங்கள் இல்லைன்னா கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் அவங்களோட அஞ்சலி அம்மாவை எடுக்கிறப்ப அந்த சமுதாயத்தோட அடையாளத்தை நீங்கள் மாற்றிக்கிறீங்க. அதே மாதிரி நாளைக்கு வேலு நாச்சியார் எடுக்கிறப்ப முக்குளத்தோர் பெல்ட்டை வந்து கவர் பண்ணுறதுக்கு அதை வச்சுட்டு பண்ணிக்கலாம். நீங்கள் இதே இப்போ இவர் அம்பேத்கரை வச்சுருக்கப்ப தலித் சமூகத்தோடைய வாக்கு வங்கி வச்சுருக்கீங்க. பெரியார் வச்சுருக்கப்ப இந்த திராவிடியன் பார்ட்டிஸோட ஸ்டாக்கு நானும் திராவிடம் தாங்கிறோட அடையாளத்தை வச்சுக்கிட்டு பெருசாக லாபி பண்ணுறீங்களே தவிர இது மட்டும்தான் இவருடைய கவனம். அப்போ இதே நாளைக்கு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அடையாளங்களுக்கு தான் நாளைக்கு இங்கே எல்லாம் ஒரு பக்கத்து கட்டப்பொம்மனு நாளைக்கு பெரும்புடுக்கு முத்திரையர்னு இந்த சேர சோழர் பாண்டியர்னு வச்சுருந்ததெல்லாம் கம்ப்ளீட்டாக ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாருங்கிறத நான் மாநாடு நடந்த அன்னைக்கே சொன்னேன். அன்னைக்கெல்லாம் இவரை வாழ்கன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து ஜாதி அரசியல் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்களே, ஏன்? இதே கேரளாவில் தான் அவருக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்குது. ஏன் கேரளாவில் போய் கட்சி ஆரம்பிக்க வேண்டியது தானே விஜய்னு கேட்குறாரு. அப்படி பார்த்தா நீ ஈழத்தில் இருக்க தமிழர்களுக்கு தானே போராடினேன் சீமானு, அப்போ நீ ஈழத்தில் தானே போய் கட்சி நடத்தணும், இங்கேயே நீ நடத்துகிற அங்கே போ அப்படின்னு தானே நம்ம கேட்கணும். இது ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறதுக்காக உலக அளவில் நீங்கள் ஃபேன்ஸ் வச்சுருக்கிறீங்க, அப்புறம் தமிழக வெற்றி கழகம்னு வச்சுக்கோங்க, உலக வெற்றி கழகம்னு வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னா இதெல்லாம் நீ நியாயமாக பார்த்தா அப்போ நீங்கள் வந்து உங்கள் பூர்வீகம் மலையாளி சீமான் சீம் சாட்டை தூரம் வாயாலே சொன்னது கையல்வெளி வந்து தெலுங்கச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அந்த ஆடியோவில் ரிலீஸ் பண்ணும். இப்போ மனைவி தெலுங்கச்சி நாளைக்கு நீ மலையாளத்தான், நீங்கள் எதுக்கு நாம் தமிழர்னு சொல்கிறீங்க, திராவிடங்கிறத ஏற்கம் இருக்கிறீங்க அப்படின்னா நியாயமாக பார்த்தப்ப நீ கேரளாலேருந்து வந்தோ உன் பொண்டாட்டி தெலுங்கானாலேருந்து வந்தாங்க, நாளைக்கு இங்கே 2 பேரும் கட்டிக்கிட்டு பிள்ளைய தமிழ்நாட்டில் பெற்றதுக்கு நீங்கள் தான் திராவிட குடும்பம்.
நீங்க நாளைக்கு மற்றவர்களை வந்து திராவிடங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சார் பேசுறதுல விஜய திட்டமுங்கிறதுக்காக என்னமோ பேசுறாரு. அரசியல் சார்ந்து அவங்களுடைய கொள்கையை சார்ந்து பேசலாம் எதுவுமே இல்லையா, நீங்க அவர் சித்தாந்தத்தை பேசுறப்பிய என்ன பேசுறாருன்னு புரியலையா. நீங்க வந்து திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இது வேற வேற, அதாவது ஒண்ணு இந்த பக்கத்து நில்லு இல்லை அந்த பக்கத்து நில்லுங்கிறப்ப, அதாவது படிக்க வச்சது வந்து தமிழ் தேசியம் குடிக்க வச்சது திராவிடங்கிறாரு. அப்படி பார்த்தா கூட அப்ப நாளைக்கு குடிக்க வச்சது திராவிடம் அப்படின்னா சீமான் திராவிடம் தானே, அவர் குடிச்சுட்டு தானே இருக்கிறாரு. இல்லைனாலும் எல்லா வீடியோ நான் ஆடியோ ரிலீஸ் பண்ணாலையும் குடிச்சிட்டு தான் பேசுறாரு, மேடையிலையும் குடிச்சுட்டு தான் பேசுறாரு. அப்போ நீ எப்படி நீ தமிழ் தேசிய அரசியல்வாதின்னு சொல்றா, நீ திராவிட அரசியல்வாதின்னு தானே சொல்லணும். கலைஞர் தான் குடிக்க வச்சாருன்னா அப்போ நீ தானே உன்னை என்ன மடியில குடிக்க வச்சு ஃபீடிங் பாட்டில் வச்சு வாயில் வச்சு கொடுத்தாரா? இப்போ படிப்பெல்லாம் நாளைக்கு தமிழ் தேசியம் கொடுத்துச்சுன்னா கடந்த ஆண்டுகளில் எங்கே இது வரைக்கும் நாளைக்கு ஒரு 75 வருஷத்தில் எங்கே நாளைக்கு வந்து தமிழ் தேசிய அரசியல் நடந்திருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளார? இவ்வளோ நாள் திராவிடர்கள் தானே ஆண்டுருக்காங்க. அப்போ சார் நானும் பார்க்குறேன், சாதாரண கூலி தொழிலாளிகள்லேருந்து மார்க்கெட்டில் இந்த கடையிலலாம் போடுறவங்க நவாப்பழம்லாம் ரோட்டில் விற்பாங்க, எவ்வளோமா ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு கேட்குறேன். நாளைக்கு அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 500 ரூபா வந்தால் பெரிய விஷயங்க. நாங்கள் காலிலேருந்து நைட்டு 8-9 மணி வரைக்கும் உட்காடுறவங்க. உன் பிள்ளை என்ன பண்ணதுன்னு கேட்குறேன், நாளைக்கு அது இன்ஜினியரிங் படிக்குதுங்கிறாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு சாதாரணமாக இருக்கிறவங்க கூட அவங்க கஷ்டப்பட்டாலும் அவங்க பிள்ளைங்கள நான் பாதியில் படிப்பு படிக்கிட்டேன், நான் படிக்கிறதுக்கு அனுப்புறது இல்லைன்னு சொல்கிறது இல்லை, எல்லாருமே அவங்க பிள்ளைங்கள படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா இது நாளைக்கு தமிழ் தேசியத்தினால வந்துச்சா? ஒரு எதுவுமே பேசுகிறத வேலு நாச்சியாரை பற்றி விஜய்க்கு என்ன தெரியும் மேடையில் பேசுகிறப்ப, அதை ஒரு குறிப்பிட்ட அவங்களோட வரலாறுன்னு ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. அவங்க போருக்கு போனாங்க, கணவர் இறந்த உடனே நாளைக்கு நாட்டை மீட்கணும் போர், அது வந்து ஜான்சி ராணியோட கதை. அது எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. வேலு நாச்சியாரை பற்றி விஜய்க்கு என்ன தெரியும்னு விளக்கம் கொடுக்கறதுக்கு நீ ஜான்சி ராணி வரலாற பேசுறிய, உனக்கு என்ன தெரியும்? நாளைக்கு என்னால் தான் தேச போராட்ட தியாகிகளோட விஷயங்களும் இவங்களை மாதிரியான சுதந்திரத்துக்கு போராடினவங்க வரலாறும் நாளைக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னு பேசுறிய, இது அபத்தமா இல்லையா? ஆம் தமிழருக்கு தான் மேடை போட்டு இந்த வரலாற்று வீரர்களை கேட்டான், நீ பேசிக்கிட்டு இருக்க பைத்திய மாதிரின்ட்டு ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களுக்கும் சின்னதுலேருந்தே பேச்சு போட்டியில் நாளைக்கு சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி பேசுங்கிறாங்க. வேஷம் போடுறப்ப கூட நாளைக்கு அதே நேஷனல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வேஷம் போட்டுட்டா இன்றைக்கும் பிள்ளை எல்லா ஸ்கூல்லையும் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்க மனசுலையுமே பேரண்ட்ஸே வேஷம் போடுறப்ப இல்லை இல்லை காந்திஜி வேஷம் போடுவோம், இல்லை சுபாஷ் சந்திர போஸ் வேஷம் போடுவாங்குவாங்க. நாளைக்கு இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா, அவன் மக்கள்கிட்ட மற்ற நாட்டை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களை விட நம்ம நாட்டை சேர்ந்தவர்களை நம்ம முன்னிலைப்படுத்தணும், நாளைக்கு இதே நாளைக்கு நீங்கள் பாரதியார் வேஷங்கள் அதிகமாக போட ஆரம்பிச்சிருக்காங்கிறப்ப இது மக்கள்கிட்ட நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு நம்ம மொழி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதை ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மனசில் ஊற ஆரம்பிச்சிருச்சுங்கிறப்ப இதுக்கெல்லாம் சீமானா காரணம். பேசுறதுக்குன்னு வாய்க்கு வந்ததுன்னு சொல்லிட்டு இவரை போய் கூமுட்ட அப்படிங்கிறாரு. நாளைக்கு எனக்கு அவரை கூமுட்டன்னு சொல்கிறது வேறு, ஒரு கூமுட்டையே இவரை கூமுட்டன்னு சொல்லிருச்சு அப்படின்னா எனக்கு நாளைக்கு இருக்குது ஒரு மேடை நாகரிகம்னு இருக்குதா? இது கொள்கை இல்லை கூமுட்டன்னு பேசுறதுக்கு, இது நாளைக்கு அது எவ்வளோ ஒரு டேமேஜிங் டைலாக் அவரை. இது பஞ்ச் டைலாக் இல்லை தம்பி, இது நெஞ்சு டைலாக்னா எனக்கு இதில் லாஜிக் இருக்கா? நெஞ்சு டைலாக்னா என்ன, நெஞ்சிலேருந்து ஏதாவது டைலாக் வருமா? உணர்வுபூர்வமாக பேசுகிறேன், மனசுலேருந்து பேசுகிறேன்னு சொல்கிறேன் இது அப்படின்னாலும் டைலாக் எப்படி வரும்? டைலாக் நாங்கள் பஞ்ச் டைலாகுங்கிறதுல ஒரு கண்டென்ட் இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் அழுத்தந்திருத்தமோ அந்த நேரத்தில் நாளைக்கு ஒரு பஞ்சு வைக்கிற மாதிரி வச்சாம்பாடுறா ஒரு பஞ்சுங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்க்கு வந்ததை என்ன மைக்கு கிடச்சிருச்சு, கீழே இருக்கிற பைத்தியக்காரன் எது பேசினாலும் நம்ம கைத்தட்டு வாங்குறதுக்காக. தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படி அப்படின்னா அதை கொண்டாடுவது தமிழ் தேசியமா, அதுக்கு பேர் வைக்கிறத கொண்டாடுறது திராவிடமா, புரியுதா உங்களுக்கு? சத்தியமாக புரியல. அடுத்தது அவரே சொல்கிறாரு, தமிழ்நாடு பிறந்ததை வந்து நாளைக்கு வந்து கொண்டாடுறது தமிழ் தேசியமா, அந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சதை கொண்டாடுறது திராவிடமா. எனக்கு கம்மிங் டு யுவர் பாயிண்ட், இப்போ ரெண்டாவதுலையாச்சும் கொஞ்சம் கிளாரிட்டியில் பாருங்கள். ஒன்று பிறக்குதுன்னு வச்சுக்குவோம், இப்போ நாளைக்கு நீங்களோ நானோ பிறக்கிறோம், ஒரு பையன் பிறந்திருக்கான்னு தான் இருக்கும், பட் தனித்துவங்கிறது என்ன இருக்குது? இப்போ தமிழ்நாடே பிறந்திருந்தாலும் தமிழ்நாடு பிறந்திருக்குங்கிறதுக்கு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? தமிழ்நாடுங்கிற அந்த அடையாளம் தானே அந்த பேர் வந்தால் தானே நம்ம தனியாக பார்க்க முடியும், கரெக்ட். இப்போ அவர் சொல்கிறப்பே தமிழ்நாடுன்னு தமிழ்நாடு பிறந்த அன்னைக்கு நாங்கள் கொண்டாடுறது தான் தமிழ் தேசியங்கிறாரு. அப்போ அந்த தமிழ்நாடு பிறந்ததுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு அந்த தமிழ்நாடுங்கிற பேரை வச்சது திராவிடம் தானே, அப்போ அதை கொண்டாடுறது அடையாளம் தானே. நீங்கள் ஒரு ராக்கெட்டு விடுறோம், அந்த ராக்கெட்டுக்கு ஒரு பேர் இருக்குது, அது போய் விண்கலத்தில் போய் நாளைக்கு சேட்டலைட்டில் போய் உட்காந்துருச்சுன்னா அந்த ராக்கெட்டோட பேர் வச்சு தானே அதோடைய அடையாளம். நாங்கள் அதுக்கு பேர் வச்சதுக்கு நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னா இதில் என்ன சார் லாஜிக் இருக்குது? சீரியஸாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பேசுகிறதுல எதுவுமே நாளைக்கு ஃபேக்சுவலாக இல்லை. அவரோடய அந்த ஃபுல் மேடை பேச்சு எடுத்திங்கன்னா
கம்ப்ளீட் எரர். இது வித்தவுட் லாஜிக். இதெல்லாம் இப்போ தொடர்ந்து பேச வேண்டிய காரணம் என்ன? ஒரு பதட்டம் ஆயிட்டாரோன்னு கேட்குறேன். பதட்டம் இருக்கதான் செய்யுது. நீங்க அதான் சொல்றீங்களா, சும்மா இல்லாம நாளைக்கு இந்த பக்கெட்டு நில்லை இல்ல அந்த பக்கெட்டு நில்லை நடுவு நின்னா நாளைக்கு லாரி எடுத்து செத்து போயிடுவானா? உனக்கு ஏன் எரியுது? அந்த ஆள் சாவுறான் இல்லை வாழ்றான்? நீ 15 வருஷமாக நீ நடு ரோட்டிலேயே இல்லாமல் ஓரமாக தான் நின்றுக்கிட்டு இருந்த. நீ என்ன சாதிச்ச? பிச்சைக்காரன் மாதிரி நீ திருவோடை எழுந்திக்கிட்டு ஓரமாக தானே நின்ன? உன்னை எவனாவது மதிச்சானா? உன்னை யாராவது உன்னை பார்த்துட்டு உன்னை ஏதாவது பொருட்படுத்தினானா? இல்லை இல்லை. நீ ஏன் நாளைக்கு அந்த ஆள் லெஃப்டில் நிற்கிறாரு ரைட்டில் நிற்கிறாரு நடுவில் நின்று லாரி அடித்து செத்து போனாலும் உனக்கு என்ன நஷ்டம் சார்? அவர் ஒரு லாஜிக் எடுத்து வைக்கிறாரு, அதை ஏற்க வேண்டியது மக்களுடைய கையில் இருக்கு. நீங்கள் வந்து இது இந்த ஐடியாலஜியை ஒத்துக்கிறீங்களா, இல்லை இவரை இவர் அரசியல் தலைவராக ஏற்றுக்கிறீங்களா, உங்களை ஆளக்கூடிய ஒரு தலைவராக இவரை பார்க்குறீங்களாங்கிறத அவர் தேர்தல் சமயத்தில் மக்கள் நாளைக்கு அதை முடிவு செய்வாங்க. நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க? அதுக்குள்ளாரனால இங்கிட்டு நிற்கக்கூடாது அங்கிட்டு நிற்கக்கூடாதுங்கிறதுலாம் உங்களோட தனிப்பட்ட முறையான வன்மத்தை கக்கிறதுக்கு இன்னும் சொல்கிறாரு. இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறப்ப 3 கோரிக்கை இவர் வச்சாராம். உடனே தஞ்சாவூரை வந்து வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும் அப்படின்னு வச்சாரான். இன்னொன்று தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை விடணும்னு கேட்டாரான். இதை விட கேவலப்படுத்துகிறார் எடப்பாடியை. நான் போய் தைப்பூசத்துக்கு விநாயகர் சதுர்த்திக்கு இருக்குது, சரஸ்வதி பூஜைக்கு இருக்குது, ஆயுத பூஜைக்கு இருக்குது, ஆனால் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் ஆனால் அவரோட தைப்பூசத்துக்கு இல்லைன்னு சொன்னேன்னு உடனே எடப்பாடி பழனிசாமி தைப்பூசத்துக்கு போடுவோம் இல்லையா அப்படின்னு கேட்டாரு அப்படிங்கிறாருங்க. இந்த விஜய் சேதுபதி கேட்பார் இல்லை என்னது சிவாஜி செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஎம்க்கு பொது விடுமுறை நாட்கள் என்னன்னு தெரியலன்னு கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிட்டு இதில் இவர் பேர் பழனிசாமி, இவர் குலதெய்வம் வேற, நாளைக்கு முருகர் அவர் இடத்துல கோயில் கட்டி கும்பிட்றாருன்னு சொல்லிட்டு அதை நான் சொன்னேன்னு பொது விடுமுறை ஆக்கிறாரு. தமிழ்நாடு நாள்னு ஒரு நாளாக வந்து எடப்பாடி அறிவிச்சாரு. சரி, இப்போ இது எல்லாமே நீங்கள் சொல்கிறத வேளாண் மண்டலமாக இருக்கட்டும், தைப்பூசத்துக்கு பொது விடுமுறையாக இருக்கட்டும், நீங்கள் இதே தமிழ்நாடு நாள்னு கொண்டாடுறதா இருக்கட்டும், இது மூணுமே தமிழ் தேசியம் அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டாலும் கொள்கையினாலும் யாருக்கிட்ட போய் நின்னீங்க, யார் செஞ்சு கொடுத்தது, எந்த ஆட்சியினாலும் உங்களுக்கு அது நாளைக்கு வெளிப்படையா நாளைக்கு அறிவிப்பு? திராவிட கட்சி தான் செஞ்சு கொடுத்தது. அப்ப யார் செஞ்சது? அப்புறம் என்ன தமிழ் தேசியம் திராவிடம்? அப்ப நீங்களும் நாளைக்கு தமிழ் தேசியம் திராவிட ஐடியாலஜில தானே சிக்கானே இருக்கீங்க. நீங்க ஒரு உங்களோட கொள்கை சித்தாந்தத்தை ஒரு திராவிடவாதி கிட்ட போய் கேட்டு எனக்கு இதை செஞ்சு கொடுன்னு கேட்குறீங்க, அவர் அதை மனம் ஒத்து நாளைக்கு செய்கிறாரு அப்படின்னா அப்ப திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுங்கிற அதிகாரத்துல இருக்காரு, பதவியில இருக்காரு, முதல்வர் செய்ய வேண்டாம் எல்லாம் செய்ய மாட்டாங்களா? இப்ப டிஎம்கேல போய் சித்தாந்தம் வேற என்ன செய்யலாம்? நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாருல்ல. இப்ப நீங்க இதை டிஎம்கேல போய் தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை விடும்னா கொடுப்பாங்களா? ஆனா அவர் எப்பயுமே சார் அதுதான், இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்றப்பையும் சரி, இங்க பெரியார் அதிமுகவை அடையாளப்படுத்தி ஆரம்பிச்சது யாரு? அண்ணா தான். இங்கே பேரில் அண்ணா கிடையாதே தவிர ஆனால் கட்சியே அண்ணா, அங்கே வெறும் கட்சியோட பேரில் அண்ணா இருக்குமே தவிர ஆனால் எம்ஜிஆர் உருவாக்குனார், இதுதான் டிஃப்ரென்ஸு. பட் ஐடியாலஜிக்கலி ரெண்டு பேரும் ஒன்று தான். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எதில் ஒரே ஒரு விஷயத்தில் நூல் வெளியிடுறது நூல் நிலவில் விலகி இருக்கிறது என்ன அப்படின்னா, இவங்க டோட்டலாக கடவுள் மறுக்குன்னு நிற்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் இருந்தப்போ கூட அந்த ஐடியாலஜி இருந்துச்சு. ஜெயலலிதா பிராமினாக இருந்ததுனாலையும் தன்னை பெரிய தலைவராக அந்த கட்சிக்குள்ளார் உருவாக்கிட்டதுனாலையும் அந்த பொட்டு வைக்க அவங்க கோயிலுக்கு போக அவங்க அமைச்சர்கள் போய் அவங்களுக்கு அங்க பிரதட்சணம் பண்ண குடம் பால் குடம் துக்கன் டீ மிதிக்கன்னு சொல்லி பண்ண போக திமுகல இப்ப செல்வர் ஒரு எம்பி இருக்கிறாரு, இல்ல அந்தியூர் செல்வராஜன் சொல்லி ஒரு எம்பி இருக்கிறாரு. அவர் முன்னாடி வந்து அமைச்சராக இருந்தார். அவர் எதுக்கு தெரியுமா அமைச்சர் பதவியிலேருந்து எடுத்தாங்க? கலைஞருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி கோயிலில் போய் தீமிதிச்சாரு. ஓ, அதுக்காகவே பதவி அமைச்சர் பதவியிலேருந்து கலைஞர் எடுத்துட்டாரு. ஸோ இதுதான் ஒரு பக்கம் அவங்க ஜெயலலிதா உடம்பு சரியில்லைன்னு எல்லா அமைச்சர்களையும். இப்போ இதுதான் மேட்ரு. இவங்க ரெண்டு பேரோட ஐடியாலஜி, ரெண்டு பேரோட பேட்டர்ன், ரெண்டு பேரோட பாஸ், ரெண்டு பேரும் ஒன்று தான். ஆனால் இவங்க ஒரே ஒரு நூல் அளவில் விலகிறது என்னன்னா, இவங்க சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவானவர்கள்னு சொல்லிட்டு இன்னும் அந்த பெரியாரிஸ்ட் ஐடியாச்சா அந்த தீக்காவோட ஐடியாவை ஃபுல்லாக கொண்டுட்டு போகிறாங்க. கலைஞர்கிட்ட நீங்கள் இப்படி பொட்டு வச்சுட்டு போனா கூட வீட்டுக்குள்ளார வர கூட வந்துட்டார், சித்தா சத்தம் போடுவார், எதுக்கு எங்கே போயிட்டு வந்த நீ அப்படிங்குவார். எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு பழக்கம் இருக்கும், எல்லாருக்கும் 90 வச்சோன்னு இப்படி அழிப்பாங்க. அது எதுனாலனா கலைஞர்னால அவர் சத்தம் போடுவார். எதுக்கு சத்தம் போடுறனா, நீயே இப்படி இருந்தேன்னா வெளியில் போய் 4 பேர்கிட்ட நீ எப்படி கொள்கை பேசுவ, எப்படி உன்னை மதிப்பான் அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வை. ஜெயலலிதா ஒரு பிராமின் ஃபேக்டருங்கிறதுனால லைட்டாக இவங்க பிசுற போக அவங்க வந்து நாளைக்கு கோயிலுக்கு போவோம் சாமி கும்பிடுவோம். இப்போ இது ஒன்று தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார இருக்க டிஃப்ரென்ஸ். அதனால தான் நீங்கள் தீக்காவோட கொள்கையாக இருக்கட்டும் இல்லை மதவாத கட்சியாக இருக்கட்டும், இவங்க நாளைக்கு மத மறுப்பு கொள்கை மறுப்பு கடவுள் மறுப்புன்னு சொல்கிறதெல்லாம் திமுக மட்டும் சொல்லுவீங்க, ஏடிஎம்கேவை அந்த செக்மெண்ட்டுக்குள்ளாரே கொண்டுட்டு வர மாட்டீங்க. ஓகே, இதுதான் அவங்கக்கிட்ட அந்த மாறின விஷயங்கிறப்ப அதை ஒத்துக்கிறாங்கல்ல. பட் அவங்களும் அந்த திராவிடன் ஐடியாலஜி தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல. அப்போ உங்களுக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் சேர்ந்து வந்தது தானே இந்த பார்வைங்கிறப்ப இவர் பேசுவது எல்லாமே வேடிக்கையாக இருக்குது சார். சொல்கிறதுல அதாவது இவன் சொல்கிறதுல ஒரு கொள்கை இருக்குது, இவன் சொல்கிறதுல ஒரு சித்தாந்தம் இருக்குது. இந்தியாங்கிற நாடு பேரை நாளைக்கு வந்து
வெளிநாடுலேருந்து வச்சாங்க ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியான்னு ஒரு நாடு உருவாக்கப்பட்டுச்சுன்னா அப்போ மட்டும் தமிழ்நாடுன்னு ஒன்று இருந்துச்சா, நீ தமிழ் தேசியம் பேசுகிறல்ல, ஆங்கிலேயர்கள் வந்து தான் இந்தியாங்கிற நாட்டுக்கு பேர் வச்சான், அது உருவாக்கப்பட்டது, அது எவனோ ஒருத்தன் வந்து கொடுத்தது, எவனோ குழந்தைய பெத்துப்பட்டு போயிட்டான் நீ பேர் வச்சுக்கிட்டேன்னு பேசுகிறாருல, அப்போ ஆங்கிலேயர்கள் வரத்துக்கு முன்னாடியிலேருந்து இது தமிழ்நாடுன்னு இருந்துச்சா, அன்னைக்கு வேறு ஒரு பேரில் வேறு விதமாக அழைக்கும், அப்புறம் நாளைக்கு தமிழ் மொழியை சார்ந்து இருக்கிறவங்கள தான் நீ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நாளைக்கு அது தமிழ் மொழிங்கிறதே நாளைக்கு எல்லாமே இப்போ ஸ்கிரிப்டே பார்த்தீங்கன்னா மலையாளமும் நம்மளோடைய பேச்சும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஈவன் கொஞ்சம் மேட்ச் ஆகிறப்ப நல்லா நிறைய 70% புரிதல் இருக்கும். அங்கே போனீங்கன்னா கூட நம்ம தமிழை வச்சே ஓட்டிக்கலாம், தெலுங்கு பக்கத்து போனீங்கன்னா ஸ்கிரிப்ட் வைஸ் சரி, கனடா பக்கத்து தான் லாங்குவேஜ் சுத்தமாக சம்மந்தம் இருக்காது, ஆனால் நாளைக்கு எழுத்து மொழிகளில் கொஞ்சம் இது சார் தேசிய கீதத்துலேருந்து தமிழ் தாய் வாழ்த்துல திராவிடங்கிற வார்த்தைக்கு பேசுகிறீங்களா, தேசிய கீதத்தில் திராவிடம்னு வார்த்தை இல்லையா, நீங்கள் கம்ப்ளீட் சவுத் பேட்டனுங்கிறது எந்த மாநிலத்துக்குமே இந்த மாதிரியான இணைந்து ஒரு 4-5 மாநிலத்தை சேர்ந்து இந்த பேருங்கிறது கிடையாது, பட் திராவிடம்ங்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு அடையாளம் இருந்ததுங்கிறப்ப இதை நாளைக்கு அவங்க சொல்கிறதுல என்ன இருக்குது, இப்போ ஸ்டாலின் வந்து வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் இதே வாயால் எம்ஜிஆரை சொல்கிறாரு, மலையாளத்தில் அவர் கேரளாவிலேருந்து அந்த நலாவளம் மலையாளின்னு பார்க்கக்கூடாது, உனக்கு தேவைனா அதை நான் சாதகமாக பேசிக்கிறேன், இல்லை அப்படின்னா நீ மாற்றி பேசிக்கிற, இப்போ இதில் திராவிடம்ங்கிற வார்த்தையில் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஓகே இதில் யாருக்கும் எதுவும் மாறப்போதா அப்படின்னா, அயோத்தியதாச பந்திதாசன் ஆரம்பத்த காலத்துலேருந்தே ஆரம்பித்து இந்த திராவிடம்ங்கிற சொல்லியிருக்குது, பத்திரிகைகள் நடத்தியிருக்கிறாங்க, சமுதாய ரீதியாக என்னை திராவிடன்னு என்னுடைய கேஸ்டில் போட்டு கொடுங்கங்கிற பிரச்சனைகள்லாம் நடந்திருக்குதுங்கிறப்ப இதை நாளைக்கு நீங்கள் ஒரு சித்தாந்தத்தை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுறப்ப மக்கள் யோசிக்கணும், ஆமாம் இல்லை இவ்வளோ நாள் இவங்க ஏமாத்திருக்காங்க இவன் சொல்கிறதானா நியாயம் வாங்கணும், ஆனால் ஒன்றே தான் இருக்கேங்கிறாங்க, உன் ஐடியாலஜியை தான் கேள்விக்குறி ஆக்குறாங்கிறப்ப அப்போ அதில் பேசிக்கலி வர்றாங்க யுவர் ராங் ப்ரோ அப்படின்னா இவரை தான் சொல்லணும், நீங்கள் அவரையும் சொல்லிக்கிட்டே இப்போ வரைக்கும் காலையில் வரைக்கும் இவங்க நாளைக்கு கம்ப்ளீட்டாக இந்த என்டிகே இப்போ ஆக்சுவலாக என்டிகே வர்சஸ் விஜய்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு, இவங்க ஐடி இவங்க ஃபுல்லாக இறங்கி அவரை விமர்சனம் பண்ணா, அவர் இறங்கி இவரை விமர்சனம் பண்ணா, ஒரு படத்தில் வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டுலாம் சிம்பத்திலாம் கிரியேட் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ஹீரோவும் ஒரு படத்தில் அவரே, கோட்டு படத்தில் ஹீரோவும் அவரே வில்லனும் அவரே, அதனால நாளைக்கு தமிழ் தேசியத்தையும் அவர் ரோல் பண்ணுறாரு திராவிடத்தையும் அவர் ரோல் பண்ணுறாருன்னு ஒரு அவங்களோட ஃபீல்டை கொண்டுட்டு வந்து அது தொழில், நீ ஏன் நாளைக்கு இதை சேர்க்குற அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியது இருக்குது, நீ நாளைக்கு இப்போ உன்னைய பேச ஆரம்பித்தார், இப்போ விஜய் நாளைக்கு மேடை ஏறி வந்துட்டு விஜயலட்சுமி பற்றி பேச ஆரம்பித்தா நீ என்ன செய்வேன், அது ஏன் பர்சன் இழங்குவீங்க, அது மாதிரி இருக்கிறப்ப இதை சார்ந்து ஏன் விமர்சனங்கள் வைக்கணும், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன தான் விமர்சனம் வைத்தாலும் சரி, சூரியனை பார்த்து ஒரு நாய் குறைப்பது எப்படி நாளைக்கு ஒரு கருத்தாகுமோ, விஜயை பார்த்து விமர்சனம் செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் சீமானும் அப்படிதான் பார்க்கப்படுவார்கள், ஆனால் வரக்கூடிய 26 கண்டிப்பாக வந்து சீமான் வந்து 3% வாக்கு குறைவார், விஜய் வந்து 7 என்னைய பொறுத்த வரைக்கும் 5%+ அவர் ஸ்கோர் பண்ணுவார், 7-8% வருவார் அப்படிங்கிறது தான், வித்தவுட் அலைன்ஸ் இண்டிவிஜுவலாக அவர் ஃபேஸ் பண்ணார்னா இவர் என்ன விமர்சனங்கள் வச்சாலும் சரி, ஆனால் அவர் பொருட்படுத்த மாட்டார், அவர் செட்டப் பண்ண மாட்டார், அவர் பற்றியான எந்த ஒரு அவங்க சைடில் இருந்தும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, சார் நானே செய்வேனே, நானே யாராவது ஒருத்தர் இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல மேலே ஏதாவது வம்புழுக்கிறப்ப ஒரு 1-to-1 பாஸை வம்புழுப்பேன், கீழே ஏதாவது ஒரு சில்லுண்டி நம்மளுக்கிட்ட வந்து சண்டைக்கு புரிதலையே சொல்கிறேன், இப்போ சீமானை வம்புழுப்பேன், சாட்டை துறை முருகன் நம்மகிட்ட சண்டைக்கு வருவான், போக மாட்டேன் சாட்டை துறை முருகன்ட்ட, எதுக்கு அப்படின்னா நான் அடிக்கணும்னு நினைக்கிறது உன் பாஸ் தான், நீ யாரா நாய் கொடுக்க வரதுக்கு, என் அட்ராக்ஷனை திருப்புறது என் கவனத்தை திருப்புறதுக்கு தான் அவன் வராது, நீ எங்கே அங்கே போகிற நீ வா என்கிட்ட மூலம் சண்டை போடு அப்படிங்கிறப்ப அவன் லெவலுக்கு நம்ம நிப்பாட்ட பார்ப்பான், அவர் விஜய் வந்து திமுகவும் பிஜேபியும் டார்கெட் பண்ணுற ரூலிங் கவர்மெண்ட்ஸுங்கிறப்ப நீ எங்கேயோ கவனம் வச்சுக்கிட்டு நீ போய் நாளைக்கு சீமான்கிட்ட போய் சண்டை போட்டனா என்னத்துக்கு உருப்பிட போகிறீங்க, அதனால் அவர் தெளிவாக இருக்கிறார் அந்த விஷயத்தில், சீமான் பேசிக்கிட்டே இருந்தாலும் சரி நாளைக்கு விஜய் பேசி முன்னாடி விஜய் என்னென்ன செய்கிறாரோ அதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிக்கிட்டு கோட்டு படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனாலும் டீசர் ரிலீஸ் ஆனாலும் கொடி ரிலீஸ் தம்பி ஆனாலும் எல்லாத்துக்கும் நாளைக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருந்தப்பையும் பொருட்படுத்தாமல் இருந்த விஜய் இன்னைக்கு அவர் செய்கிறதுக்கெல்லாம் நீ திட்டிக்கிட்டே இருந்தாலும் பொருட்படுத்தாமல் கடந்து செல்வார். ஓகே விஜய் விசஸ் நாம் தமிழர் ரேஸில் உங்களுடைய இந்த கருத்துக்கள் படி பார்க்குறப்ப விஜய் தான் வின் பண்ணுவார் 2000. சார் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளாராங்க டாப்பிக்கிங் இவர் வேற அவர் வேற, ஓகே இவர் அவருடைய பொலிட்டிக்கலி 26 அவர் என்ன ப்ரூவ் பண்ண போகிறாருங்கிறத தான் நம்ம ஏடிஎம்கே கூட இவரை ஈக்குவலாக வைக்கணுமா டிஎம்கே கூட ஈக்குவலாக வைக்கணுமான்னு விஜய் வரப்போகிறார், இவர் எந்த சூழ்நிலையிலையும் நாம் தமிழர் கட்சியோட விஜய்ங்கிறது கிடையாது, ஆனால் இன்றைக்கி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார இந்த இளையதள மோதல்னால நாளைக்கு என்டிகே வர்சஸ் டிவிக்கேங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுதே தவிர, பட் அரசியல் ரீதியான தளத்தில் சீமானுக்கும்
விஜய்க்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. அவர் எங்கேயோ மேலே இருக்கிறாரு, அவருடைய பீக் உச்சத்தில் இருக்கிறப்ப வெளியில் வந்திருக்காருங்கிறப்ப இதெல்லாம் சினிமா கம்பெனியில் நடிச்சுதா, இது என்ன படத்தில் இருந்துச்சு, இதுக்கு நாளைக்கு எந்த படத்துக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபரை நாளைக்கு இத்தனை படங்கள் நடித்து இவ்வளோ ரசிகர்களை வைத்து கொள்ளுறவங்களை நீங்கள் பாயிண்ட் 1% கொள்கையை மட்டும் வச்சுலாம் நாளைக்கு அவனை ஓட்டு போட மாட்டான் சார். நாளைக்கு இப்போ இதே திமுகவில் இருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்தார், எம்ஜிஆரும் திமுக கொள்கையை தான் பேசினார், டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி கூட இல்லை, ஆனால் எப்படி நாளைக்கு மக்கள் நாளைக்கு எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது தான். வெறும் திரைத்துறை அடையாளம் மட்டுமே ஆள்றதுக்கான தகுதி கிடையாதுங்கிறதை மீறி அவர் மக்கள்கிட்ட நடந்து கொள்றதை பார்த்து தான் அவரோட இதுக்கு மேலே தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. நீ 15 வருஷம் கட்சி நடத்தி நீ உன்னோட இமேஜை டோட்டலாக உடச்சி கட்சியை காலி பண்ணிட்டார், பட் அவர் இப்போ தான் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறார், இப்போ தான் கோடுபட ஆரம்பிக்கிறாருங்கிறப்ப அவரோட ஆக்டிவிட்டி என்னன்னு பார்க்கணும். பட் ஜென்ரலாக விஜய்க்கு நீங்கள் அவர் விஜய் பொலிட்டிக்கலில் ஃபெயிலியரு ஆனாலும் சரி, ஆனாலும் சீமானை விட ஒரு படி மேலே தான் இருப்பார். அவர் அடிப்பட்டு கேவலமாக தோத்தாலும் பட் சீமானுக்கு மேலே தான் இருப்பார். நிறைய தகவல்கள் விஜய் விசஸ் சீமான் இந்த விஷயத்தில், அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் சூழல் குறித்து நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து விட்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் நன்றிகள். நன்றி.